அப்படியா சிக்கி இப்ப பாருங்களாப்பா நூல் கட்டிய பாருங்க அப்படியே ஆளோட பெரிய பட்டண்டாப்பா. அதாவது இப்ப இந்த தலைமுறையின் இளைஞர்கள் வந்து இந்த பட்டங்களை வந்து அதிகமாக விரும்புறாங்களா? அதாவது இல்ல இல்ல என்ன பார்த்ததுல 99% ஆக்கள் விரும்புறது இல்லை. இப்பதே தலைமுறை அவங்களோட வேற, அவங்களோட நோக்கம் வேற. பட்டம் கட்டுறதை விட ஒட்டுறது பயங்கர நுட்பமா இருக்கும். பால் இல்லாத பட்டங்கள்ல விண்விளக்கள் பொருத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கனா யாழ்ப்பாணத்தில் இருக்க கோட்டையில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த இடத்துல திடீர்னு சொல்லி பட்டம் பறக்க விட்டாங்க. ஆகா பட்டம் தானே அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பட்ட போட்டியெல்லாம் இல்லை, பட்டத்தை வளமையாக பறக்க விடுறது தான். வந்த இடத்துல உங்களுக்கு காமிப்போமே அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ காலையில் எடுத்துனாங்க. இதான் சேனலுக்கு நீங்கள் பெஸ்ட் வேணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்மை அமைத்திருங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கூட்டத்தில் திடீர்னு வந்து பட்டமெல்லாம் பறக்க விடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்படியே சிச்சி இப்போ பாருங்கடாப்பா நூல் கட்டிய நூல் கட்டிய பாருங்க. என்னடமா நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கொக்கு பட்டம் ஒரு கழுகு பட்டம் பறக்குது. அங்கே நல்லபடியாக இருக்குண்ணா கழுகு மாதிரி. வாங்க அடுத்த பட்டம் இங்கே இருக்கு, அதை ஏற்ற போகிறாங்க, அதையும் பார்த்துட்டு வருவோம். ஒரு ஆளோட பெரிய பட்டம் பட்டம் எத்தனை மாசமா கட்டின நீங்க என்ன மாதிரி? வேலையில போய் போய் வந்து இப்ப நீங்க நீங்கெல்லாம் ஒரு குழுவா இல்லாட்டி நண்பர்கள் அப்படி எல்லாரும் நண்பர்கள் தான். எங்களுக்கு எல்லாம் போட்டி எதுவுமே கிடையாது கிடையாது. பொழுதுபோக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ரசனையில கட்டுற பட்டம் தான் கட்டி நாங்கள் போட்டி எதுக்கும் போறையில இப்படி ஏத்துறது. முறையாக்கள் பட்டம் கட்ட ஒரு விலையாக கட்டியும் கொடுக்குறாரு. பட்டம் கட்டி விற்கவும் மற்றது அதான் போட்டி எதுவும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்களோட பொழுதுபோக்குக்காக நாங்கள் செய்கிறோம். இப்போ பட்டங்கிறது என்னென்ன பொருள் அப்படியே பாவிப்பீங்க நீங்கள்? இது வந்து மூங்கில், மூங்கில் பிரதான மூங்கில், அதாவது பூவசம் நடுத்தடி, அதாவது பாக்கு மரம், அந்த மரத்தில் புண் வளைக்கிறதுக்கு. அடுத்து வந்து இப்போ பட்டம் கட்டி விற்கிறேன்னு சொன்னால் சாதாரணமாக என்ன அளவு பட்டம் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? இப்போ சாதாரணமாக 5 அடி 6 அடி பட்டம் ஒரு 10,000 ரூபா 7,000 8,000 ஒவ்வொரு வேலை பாட்டை பொறுத்து. இப்போ பட்டம் நூமலாக கட்டுறேன் வேலை பாடா வேணும்னு சொன்னால் கொஞ்சம் மினக்கடை மினக்கடுவோம். அதுக்காக இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த பிரதேசம் எங்கே இருக்கீங்க? நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் சங்கிலியம் இதில் இருக்கிறோம். நல்லபடியான கடை பிறப்போல எல்லாமே நல்லபடியா. நான் எம்சியில் வேலை செய்கிறேன், வேலைக்கு போய் போய் வந்து செய்கிறேன். இப்போ என்ன என்ன நோக்கம் எதுவும் திருவிழா அப்படி காலம் பண்ண நிலமை ஏற்றுவீங்க இல்லாடி? இல்லை எங்கடா வைகாசி அது 9ஆம் மாதம் முடியும் பேரையும் காத்தடிக்கும். அப்போ அதனால் அதை ஏற்றுறது. மற்ற பட்ட போட்டிகளுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அது எங்கே நடக்கும்? அது பல்வெட்டி துறையில் பட்ட போட்டி நடக்கும். மற்றது இந்த கீரிமலையில் ஒரு பட்ட போட்டி நடக்கும். மற்றது வந்து வெத்திலக்கணி கட்டக்காடு அங்கேயும் நடக்கிறது. அடுத்த வருஷம் இனி இப்போ இதுக்கு நடக்காது, அடுத்த வருஷம் நடக்கும். பொறுப்பிலையெல்லாம் நடக்கிறது நாங்கள் அங்கே அட்டன் பண்ணுறதில்ல. ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சா போகிறது வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, ஆனால் போனால் பிரைஸ் வென் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. ஓ அது ஒவ்வொருத்த ஜட்மெண்ட் தானே. எங்கட பட்டம் ஒரு ஆளை பிடிக்க வேணும், ஜட்ஜ் பண்ணா ஓகே. நல்ல கலை நுட்பம் அங்க கீழே இருந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த அவங்களோட கலைகள் வந்து உண்மையா வேற. பட்டத்தை தாண்டி அதை அந்த ஒட்டி அதை செய்யற அந்த நுட்பம் வந்து பட்டம் கட்டுறதை விட ஒட்டுறது பயங்கர நுட்பமா இருக்கணும். பட்டம் ஒட்டுறது சும்மா சாதாரண இவ்வளவு பேப்பரை நாங்கள் வேஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது ஒட்டுனா சரியில்லாடி அதை பிளிச்சு திருப்பி ஒட்டணும். சுருக்கமாக இல்லாம பினிஷிங்கா ஒட்டணும். அது கஷ்டம் தான் பாக்குறவங்களுக்கு. கூட பட்டம் நோமலா பட்டம் ஏற்றுறாங்கன்னு நினைச்சிட்டு போறது அதுக்குள்ள வழி எங்களுக்குள்ள வரணும். சொல்லுவாங்களே சந்தைக்கு வழியான சத்தமா தான் இருக்கும், வெளியே உள்ளுக்கு போனாதான் தெரியும் மெயின் சத்தம் பெறும். அது மாதிரி ஒரு பட்டத்தின் கலைய உடனே உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து எங்களுக்கு சேர்க்கைகளாம் சேர்த்து சொல்லலாம் சொல்லலாம். நாங்கள் யாருக்கு சொல்றது? நாங்கள் பட்ட குழுவா காரணம் கதைப்போம். இப்படி நேரம் செல்லவும் கூட என்று கதைப்போம் மொழியும். எங்களுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நாங்கள் கட்டி ஏற்றுறோம்.
இது இந்த பட்டம் கட்டும்போது எதுவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படி ஏதாவது வேற்று எடுத்தாங்கல்ல, இது நடந்த மாதிரி இல்லை எங்களுக்குள்ள விபத்து இல்லை. ஆனால் வேறு இடங்கள்ல பருத்துறையில் அவரால் பட்டத்துக்கு மேலே போயிருக்கிறார், ஒரு ஆள் கரண்ட் அடித்து செத்துருக்கார் பட்டம் பட்டு. மின் விளக்கு பட்டம் ஏற்றுவாங்களா இரவில்? ஓ இரவில் ஏற்றுவினேன். நாங்கள் குறை வேண்டாம், இந்த பட்டங்கள்ல கூடுதலாக பால் இல்லாத பட்டங்களில் மின் விளக்குகள் பொருத்துறது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு சொன்னால் அது பேலன்ஸு கட்டுறது, அது பேலன்ஸ் மாறும் சில நேரம் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் பேலன்ஸ்லாம் எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு வானத்துக்கு மேலே ஏறின தான் அந்த பட்டத்தில் சமநிலை வந்து தெரியும். இல்லை இல்லை, அதாவது நாங்கள் கீழே எங்களுக்கு அனுபவம் இருக்கிறபடியா கீழே தெரியும் இந்த பட்டத்துக்கு இவ்வளவு வெயிட் வச்சு இவ்வளோ பேலன்ஸ் வச்சா தான் இந்த பட்டம் உயரம் பண்ணுறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒன்று ரெண்டு பட்டம் கட்ட இல்லையா, கிட்டத்தட்ட நான் 200 பட்டத்துக்கு மேலே கட்டிட்டேன். அப்போ எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். சாதாரணமாக ஒரு கொக்கு பட்டம் கட்டினாவே ஒரு அனுபவம் தான், அதான் பிரச்சனை. ஓ என்னென்ன வகையான பட்டங்கள் நீங்கள் கட்டுவீங்க, என்னென்ன வகையான பட்டங்கள் இருக்குது? பிராந்து மற்றது செம்பிராந்து செம்பக்கன் எல்லாம் இருக்குது, அதுகளை நம்மள ஏற்றுவோம், அதுகள்லாம் கட்டுவோம். மற்றது பெட்டி பட்டங்கள், பால் இல்லாத பட்டங்கள் கூடுதலாக ஒரு பட்டம் கட்டினா அது இந்த வகையில் தெரியும், அதுண்ட பேலன்ஸுகள் இருந்தால் அதை கட்டலாம். அப்படி கட்டி ஒரு அனுபவம் வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு ஒரு அப்படிதான் ஒரு அனுபவம் வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் செய்யலாம். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை, அளவு அல்ல இந்த பட்டங்கள் வந்து முக்கியம். அளவு பாடு ஓகே இருந்தால் சரியாக வரும், சரியாக அளவு புழைச்சா பேலன்ஸ் புழைச்சா பட்டம் புலப்படும், கண்டே பிடிக்கல. அப்போ கட்டைக்குள்ள ஒரு மைண்டாக இருந்து கட்டணும், அதுதான் அந்த கஷ்டம். இந்தியாவில் ஒரு செட்டைக்கு ஒரு பக்கம் ஒரு வெயிட்டை வச்சோம்னா அதே மாதிரி வெயிட் இந்தியாவில் வைக்காட்டி ஒரு பக்கம் சரி கொண்டு போகும், வாய்ப்பு இல்லை, உயர்றது வாய்ப்பு இல்லை, சரியாக கட்டவும். அதுதான் இப்போ ஆக கூடது. நீங்கள் எவ்வளோ உயரமான பட்டம் வரைக்கும் கட்டியிருப்பீங்க? இப்போ வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அதான் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பூனை வசதி தீர்மானம் பண்ணது, நாங்கள் எல்லாருமே ஒரு 12 அடியில் ஒரு கொக்கு கட்டணும்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு தான் நிறைவேறுக்கு என்னென்னு சொன்னால் இதில் 4 பட்டமும் 5 பட்டம் 12 அடியில் ஒரு நிற்குது, 5 பட்டம் 12 அடியில் நிற்குது. நாங்கள் இப்போ வைகாசி மாதம் போட்ட பிளான் 4 மாதத்துக்குள்ள இறங்கி இறங்கிதான். ஆனால் இன்றைக்கு பிற காத்தடிக்கும் பண்ணுறது நம்பிக்கை இல்லை, காத்தடிச்சா நாளைக்கு ஏற்றுவோம். இனி தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்றுவீங்களா? அதாவது இனி பட்ட காலம் தானா? இல்லை பட்ட காலம் முடிஞ்சது, நாங்கள் வைகாசி அதுகளுக்கு முடிஞ்சது. ஆனால் காத்தடிக்கே ஏற்றுவோம், நாங்கள் வீட்டை சும்மா இருந்தா எங்களை பொழுதுபோக்கு வந்து தோழி இல்லை. இது ஒரு கலை தானே, உண்மை உண்மை ஒரு சயன். இது எல்லாருக்கும் தெரியாமல் இப்போ பொடிகள் எல்லாம் கண்டவாட்டு ஈடுபாட்டு போகிறாங்க, கண்டவாட்டு போகிறாங்க. அதனால பிரச்சனை இல்லை, இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறபடியா எங்களுக்கு வேற எதுவுமே சிந்தனை வராது. இப்போ இந்த கலையை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சொல்லுங்களா? எனக்கு ஒரு மகன் இருக்கிற, அவருக்கு இப்போ போய் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அடுத்த பாட்டி அடுத்த வருஷம் அவர் எப்படியும் அந்தளவு அவருக்கு டேலண்ட் வந்துட்டு செய்வார். அவர் பட்டங்கள் புலவிட்டு அவர் முத்திய சொல்லுவார், இப்படி இப்படி செய்த அப்பா இப்படி இப்படி செய்தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த தலைமுறையில் இளைஞர்கள் வந்து இந்த பட்டங்களை வந்து அதிகமாக விரும்புகிறாங்களா? அதாவது இல்லை இல்லை என்ன பொறுத்ததில் 99% ஆக்கள் விரும்புகிறது இல்லை. இப்போதைய தலைமுறை அவங்களோட வேறு, அவங்களோட நோக்கம் வேறு. இது இது இந்த கலையை வளர்க்கணும்னு சொல்லி யாருக்கும் இல்லை. நாங்கள் எங்களோட ஏஜில் உள்ளாக்கெல்லாம் அதை பாரம்பரியமாக வச்சுக்க முடியாது. நீங்கள் எங்கேயும் பட்டம் ஏற்றாக்களை போய் பாருங்க, இப்போ ஒரு 20 வருஷம் பட்டம் ஏற்றுறேன்டா சான்ஸே கிடையாது. எப்படியும் ஒரு 35-40 வயசுக்காரெல்லாம் பட்டம் ஏற்றுவோம்னா நாங்கள் அந்த நேரம் வந்த கலையில் ஊர்னபடியே செய்யலாம். எங்களுக்கு அந்த நேரம் போகிற பழக்கங்கள் கிடையாது, அப்படியே இருந்துட்டோம். இந்த வரைக்கும் அந்த பழக்கங்களும் இல்லை. இப்போ இருக்கிற முடியலுக்கு வேறு லெவல், அவங்க அவங்களோட நாங்கள் போகல, பழக்க வழக்கங்கள் வேறு வேறு. இப்போ இந்த கலைநாட்டங்கிறது உங்களுக்கு எத்தனை வயசு, சின்ன வயசுலேருந்தே வந்துட்டா இல்லாட்டி? நான் வந்து நாங்கள் ட்வின்ஸ், அவரால் பிரான்சில் இருக்கிறார். அவரும் நானும் கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து பட்டம் கட்டுறோம். 10 வயசுலேருந்தே கட்ட வலிக்கிட்டு அந்த நேரம் இந்த கொக்கு பட்டங்கள் இல்லை, நம்ம காணா பட்டம் எட்டுமலை பட்டம் ஆறுமலை பட்டம் அதுகளை கட்டி ஏஜ் நாங்கள் அப்புறம் இது ஒரு ஏஜ் அப்புறம் இதுகளை பல ஈதுகளில் இப்போ அந்த பட்டங்கள் பெரியவர்கள். இப்போ இந்த பட்டத்தில் வால் உள்ள பட்டம் வால் இல்லாத பட்டம் எப்படிலாம் இருக்குது? ஓ வால் போட்டு ஏற்றுற பட்டத்துக்கு அளவுகள் பெருசாக பிறகு தேவையில்லை, முச்சம் சரியாக இருந்தால் வரும். வால் போட்ட படம், வால் போட்ட படம் இதுகளுக்கு அப்படி இல்லை, இது அளவு பிரமாணம் சரியாக இருக்கு. சரி சரி சரி, ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. பட்டத்தை பாருங்க அப்படியும் ரைட் 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 பட்டு தடுத்துட்டாங்க, பட்டு தளக்குறாங்க. இப்போ முச்சிகள் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பட்டு தளங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பெயிண்ட் வரைஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கு பெயிண்டிங்கண்ணே. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பட்டத்தை.
பெரிய கலை நுட்பம் தான். தரமான வேலை என்ன இப்போ இதெல்லாம் வெட்டி எடுக்கிறேன்னா உள்ள மண்ணை கட்டிருப்பாங்க. பெயிண்டிங்கா வேண்டாம், நானும் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்களா ஒரு ஆர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா கொக்கு தானே அந்த அது ஒன்று மயில் தான் இந்தா இருக்கு மயில் அது முச்சி கட்டுற கையில இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மணி ராடு மாலை 5:45 5:30 இதுக்கு யாழ்ப்பாண கோட்டை 5:30 யாழ்ப்பாண கோட்டை தான் இது. இப்போ வந்து சூரியன் மாதிரியான காட்சி வர நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் பாவி நான் இன்னும் யாழ்ப்பாண கோட்டையை பற்றி தனி வீடியோ போடலை, வேணுமென்னு சொன்னால் நான் போடுங்க அதில் வரலாறு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அள்ளி போடுவேன். ப்ரோ இங்கே பார்த்த மாதிரி முச்சலாம் சரி பண்ணுங்க சொல்லுங்க. ஓ 4 ரக்கம்ல வந்துறாங்க மேலே இருந்து 4 அப்படியே இரவு பகலா நின்றதா? ஒரு ஆசை தான் என்ன மேலே ஏறி பார்க்கும்போது என்ன மேலே என்ன பிறகு இவன் அந்த பட்டை ஏத்து போறாங்க. ப்ரோ என்ன மாதிரி ஞாபகம் இருக்கா மறக்கலமா பட்டை மெத்துறாங்க பா வீடியோ எடுத்து போட்டு. எத்தனை இருக்கு? 2, 4, 6, 7, 8 8 பட்டம், 8 அங்கும் 9 பட்டம் இருக்கா? இதான் பட்டம் ஏத்துறாரு, எப்படி ஏத்துறாருன்னு பாருங்க இழுக்குது அவங்கள, அதுதான் பிரச்சனை. இந்த பட்டம் ஏறிடுச்சு, பட்டம் ஏறிடுச்சு. எல்லாம் கூவி ஒண்ணு நிக்கீங்க அடுத்தது இல்ல இல்ல அது ஆடினா தானே சிக்கும். சரியான இழுவையா இருக்கு இந்த பட்டம் இழுக்க போறாங்க. அப்ப இந்த பக்கம் வருது ஒரு அச்சசில் கல்லூரி மாதிரி இருக்கணும். ஆளை விட பெரிய பட்டனாவா? யார இழுக்கிறது? எந்த அழுக்கிறார்? அம்மா தரம் என்ன ஓ இழுக்கிற ஆக்கள் அது கேத்த ஆக்கள் இல்லடாப்பா. இழுக்கட்டா இழுக்கட்டா இங்கே அடுத்த பட்டம் எடுத்துப்படா. எந்த பெரிய வட்டம் என்ன என்ன செம வடிவா இருக்குன்னா வட்டம் ஏறின பிறகு இங்க வாருங்க வானத்தில் பட்டத்தை ஃபுல்லா நிரப்பி விட்டாங்க. இப்போ அடுத்தப்பட்ட வானத்தில் பட்டம்தான் பின்ன என்ன தரையிலையா? இப்போ அடுத்த பட்டம் ஏற்ற போகிறாங்களா? அதையும் பார்த்துருவோம். இங்கே மேலே புள்ளாண்டி பட்ட கண்காட்சி தான் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த பட்டத்தை இதையும் பாருங்க. கழுகு தரமாக இருக்குண்ணே அதுக்கேற்ற மாதிரி ஆடி ஆடி அட இந்த பட்டத்தை பார்த்து சும்மா தரமாக இருக்குண்ணே. இந்த வெள்ள இந்த நடுவில் இருக்குது இதுவும் தான் இதுவும் அழகாக இருக்கு. இப்போ இதைத்தான் ஏற்றுப்பா அடுத்த பட்டம் அதையும் பார்த்துருவோம். அதோட பட்டம் சரி அடம் இங்கே பாரு எவ்வளோ பட்டம் கிடக்கு இன்னும் கிடக்குடா பட்டம் இந்த வச்சுட்டுருக்கான்.
சரி, இப்போ பட்டம் ஏற்றுறதுக்கு கொண்டு போகிறாங்க, இங்கே நூலெல்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்கள். இழுக்கிற ஆக்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய ஆக்கெல்லாம் இருப்பாங்களா? ரைட். காத்து இல்லை பந்து இல்லை, பக்கத்தில் பட்டு தலையில் இல்லை, குத்த வந்த மாதிரி இருந்தது. ஓடிக்கே பாருங்க. ஏற்றிட்டு தரமாக இருக்குண்ணா, எல்லாம் ஏறின பிறகு பார்த்தாச்சும் அப்படி இருக்கு. எப்படி இருக்கு எல்லாம் கப்பல்? பட்டத்தில் வந்து முடிச்சு சரிஞ்சுதான் சொல்லி இறக்குறாங்க பட்டத்தை, திரும்ப சரி பண்ணிட்டு ஏற்றுவாங்க போல. ஓ முத்தியால பிரச்சிட்டு. ஓ, நீங்க எவங்களோடய வந்தது? நீங்களும் நல்லூரடி தானா? பல்லூட்டி தெரியா? நீங்க நல்லூரடி. ஆ, இந்த அண்ணா இறக்குற பாருங்க. இங்கே போய் அந்த ரெண்டு சிக்க போதும். இல்லை இல்லை, சிக்காது. ஒரு காலம்னா செம்மையா இருக்கு பட்டங்கள். இங்கே கழுவுபடுந்தாண்டா காசு, அழகா இருக்குண்ணே.